உங்கள் மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட மொபைல் இருக்கிற வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் நான் டிஸ்பிளேல எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த நம்பரை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். மெசேஜ் இப்போ சென்ட் பண்ணிட்டேன். முன்னாடியெல்லாம் ஒரு மெசேஜ் நம்ம ஏதாவது தப்பாக ஒரு ஸ்பெல்லிங் எதுவும் போட்டுட்டோம்னா அந்த மெசேஜை நம்ம டெலிட் பண்ணிட்டு புதுசாக ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் இருந்து. இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட்டாக கொடுத்துட்டு நம்ம இப்போ சென்ட் பண்ண மெசேஜை நம்ம இப்போ எடிட் பண்ணி ரிட்டன் கரெக்டான மெசேஜை நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ ஹாயின்னு சென்ட் பண்ண மெசேஜை நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே பார்த்திங்கன்னா 3 டாட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா எடிட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஐயை சேஞ்ச் பண்ணிவிட்டு HAI போட்டுக்கிறேன். போட்டுட்டு மறுபடியும் டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் சென்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோதாங்க புதுசாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஏறுகள் நீங்கள் தப்பாக எதாவது ஸ்பெல்லிங் போட்டு நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா கிளியராக அதை எடிட் பண்ணி நீங்கள் புதுசாக கரெக்டான மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட்டாக ஒன்று வாட்ஸ்அப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க.